இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல்ல இப்ப வந்து பாக்யா தன்னோட வாழ்க்கையில டக்குன்னு இப்ப மாறுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது கூட நம்மளோட தவறுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஆள் வாழ்க்கை ஃபுல்லா வந்து மட்டப்படுத்தப்பட்டு பேசப்பட்டு மட்டுமே வளர்ந்துருக்காங்க. நீங்க என்ன செஞ்சாலும் உருப்படியா இருக்காது, உனக்கு என்ன தெரியும், நீ வந்து என் கூட வெளில வராத அப்படின்னு சொல்லிட்டு கணவர் கேவலமா பேசி, அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுமே வந்து எழில தவிர யாரும் பெருசா அவங்களை மதிச்சதே கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே ஸ்கூலுக்கே வராதங்கிறதுல இருந்து உனக்கு என்னமா தெரியும், நீ எதுக்கு மாதிரி பண்ற, தேவையில்லாத வேலை பண்ணாத, தேவையில்லாத விஷயம் பண்ணாதன்னு அவங்களை சொல்லி சொல்லியே அவங்க ஒரு மைண்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது போல, நம்ம டம்மி தான் போல அப்படின்னு அவங்களுக்கே வந்து உள்ள ஒரு ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு தெரிஞ்சது. அந்த குக்கிங்கை வந்து வெளில காமிச்சு அவங்க வந்து நிறைய சமையல் விஷயங்கள்லாம் ஆர்டர்லாம் நல்லபடியாக போன போது தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்த தொழிலை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வெறும் போல் மசால் பொடியை மட்டும் கொடுத்துக்கிட்டு பிஸ்னஸை வளர்க்குறத ட்ரை பண்ணாமல் அவங்க விட்டதன் விளைவு அப்பப்போ நல்லா போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா குடும்ப பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு அதை விட்டே விட்டுருவாங்க. உங்களுக்கு 1000 பிரச்சனை குடும்பத்தில் இருக்கலாம், 1000 பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கலாம், வேலையில் அதுவும் வந்து தொழில்னு தனியாக நீங்கள் ஒருத்தர் சுயதொழில்னு செய்யும் போது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான். அந்த குழந்தையை பார்த்துக்கல அப்படின்னா என்ன ஆகுங்கிறதுக்கு பாக்கியா நடக்கிறது தான். இவர் 20,000 புரட்ட முடியாத நிலமையில இருக்காங்க. முன்னாடி 3,00,000 ஆர்டரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க, 80,000 ஃபீஸ் கட்டுற நிலமையில இருந்தாங்க. அப்போ இந்த நிலமையை தாண்டி அவங்க எப்படி உடச்சி வெளில வர போகிறாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மாற்றி செய்ய போகிறாங்கன்னு பார்க்கறது நமக்கு ஆர்வமாக இருந்தாலும், இதுக்கு முன்னாடியே ஏதோ கோபியை ரொம்ப நல்லவராக காமிச்சு கோபியும் ராதிகாவும் கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஒன்றா இருக்கிறதும் இங்கே பாக்கியா மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாதிரி காமிக்காத நினச்சா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு பாக்கியா தன்னுடைய தொழிலை ஒழுங்காக கவனிக்கலன்னு தோணுதா, இல்லை பாக்கியா அடுத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த வீட்டை விட்டு இப்போவாச்சும் அவங்க வெளில வந்துடும் நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்